நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான மனிதர்களை நம்ம சந்திச்சிருப்போம். இதில் ஒரு சில மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க செய்கிற செயலில் ஏதாவது ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வந்தாலும் சரி, அவங்க செய்கிற செயலை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு வேலை செய்ய போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா, அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, எல்லா தடைகளையுமே தாண்டி அந்த வேலையை ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்க. இந்த இரண்டாவது வகையான மனிதர்கள் தான் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளர்களாக மாறுறாங்க. இந்த முதல் வகை மனிதர்கள் பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் நார்மலாக ஒரு மனிதர் எப்படி வாழ்வாரோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு அவங்களுடைய காலத்தை தள்ளிட்டு போயிட்டுருப்பாங்க. எதனால் இந்த மனிதர்கள் வந்து சின்ன சின்ன தடைகளை கூட அவங்களால தாண்ட முடியறதில்ல? எதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன இடையூறு வந்தாவே அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி நம்ம விடுபடுறது? எந்த மாதிரி தடைகள் வந்தாலுமே அந்த தடைகளை தாண்டி எப்படி நாம் ஒரு வெற்றியை அடையிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அந்த ஜென் துறவியை சந்திக்கிறதுக்காக ஒரு மனிதர் வந்திருந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் இந்த முதல் வகை மனிதர் பார்த்தோம்ல, அது போல தான் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் சரி அந்த செயலை முழுசாக முடிக்க மாட்டார். அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவர் வீடு கட்ட ஆரம்பித்தார், ஆனால் வீடை வந்து பாதியிலே நிறுத்திட்டார். வேறு ஒரு தொழில் ஆரம்பித்தார், அந்த தொழிலுமே பாதியிலே நிற்கிது. அந்த மாதிரி அவர் செய்ய நினச்ச எந்த வேலையுமே அவர் முழுசாக செய்யலை. ஏன்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, அவரால் அந்த தடங்களை மீறி அந்த செயல்களை செய்ய முடிகிறதில்ல. அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு செயல் செய்ய போயிடுறாரு. இப்போ இதுக்காக இந்த ஜென் குருக்கிட்ட ஏதாவது கருத்து கேட்கலாம், ஏதோ ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இப்போ ஜென் குரு வந்து இங்கே வாப்பா வந்து உட்காரன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜென் குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, வாழ்க்கையில் இந்த தடைகள்லாம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த சின்ன சின்ன தடைகள்லாம் நீ வந்து ரொம்ப பெருசாக நினச்சி நீ செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் போனேன்னா நீ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாமல் போயிடும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே ஒரு குறையாகவே இருக்கும். இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு கதை சொல்கிறாரு. அது என்னென்னா, அது வந்து ராஜாக்களோட காலம். ஒரு நாட்டில் ராஜா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வராரு. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அரசவையில் சின்னதாக ஒரு ஆலோசனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தரப்பினர் வந்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகள், அவங்க வந்து எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவே இன்னொரு தரப்பினர் வந்து, நம்ம நாட்டில் ரொம்ப அறிவாளிகள்லாம் யாரும் கிடையாது, ரொம்ப சராசரியான மனிதர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு சில செயல்கள்லாம் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க, எதுவுமே முழுசாக முடிக்கிறதில்ல, இது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மன்னருக்கு இது வந்து எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அதுக்காக அந்த அமைச்சர்கள்கிட்டே ஐடியா கேட்குறாரு. இப்போ அவங்க சொன்ன ஐடியா படி, அதுக்காக அந்த நாட்டிலேயே ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இரவோட இரவாக அந்த பாதையில் ஒரு பெரிய கல் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இப்போ அதிகாலையிலிருந்தே மக்கள் எல்லாருமே அந்த வழியை போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா, மன்னர் வந்து அந்த பாதையிலேயே ஓரமாக வந்து ஒரு பெரிய முள்புதர் இருக்குது. அது முள்புதருக்கு பின்னாடி மன்னர் அப்புறம் ஒரு சில அமைச்சர்கள்லாம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்லை வச்சதுனால மக்கள்லாம் எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு சில மக்கள் வந்து மன்னரை வந்து ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டே போகிறாங்க. என்ன மன்னர் இவர், இவ்வளோ ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த பாதையில் இவ்வளோ பெரிய கல் இருக்குது, இந்த கல்லை வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட மன்னருக்கு இல்லையே, இவரெல்லாம் என்னத்தை மன்னராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு சில மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல, ஓரமாக ஒதுங்கி போயிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சில மனிதர்கள்லாம் இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் கடைசியாக கிட்டத்தட்ட மதிய நேரமே ஆயிடுச்சு. அப்போது அது வழியாக ஒரு மனிதர் வராரு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா, தலையில் ஒரு பெரிய கூடை வச்சுருக்காரு. அவர் வந்து காய்கறி விற்கிற ஒரு மனிதர். அவர் வந்து பார்க்குறாரு, பார்த்தா அந்த கல் வந்து நடு ரோட்டில் இருக்குது, ரொம்ப இடையூறாக இருக்குது. சரி, இது வந்து வாகனங்கள் போகிறதுமே இடையூறாக இருக்குது, நடந்து போகிறதுமே இடையூறாக இருக்குது, இதை நகர்த்தி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் இருந்த அந்த கூடையை ஓரமாக இறக்கி வச்சுட்டு வர்றாரு. வந்து அந்த கல் நகர்த்தி பார்க்குறாரு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நகர்த்தினாலுமே நகர்த்த முடியல.
இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு சில மக்களையுமே வந்து உதவி கூப்பிட்றாரு. இவர் சொன்ன உடனே அங்கிருந்த இவரை மாதிரியே மனப்பான்மை கொண்ட ஒரு சில மனிதர்களும் இருந்தாங்க. அவங்க வந்து இவருக்கு உதவி செய்ய வந்தாங்க. இப்போ எல்லா மனிதர்களும் சேர்த்து அந்த கல் அப்படியே அழகாக தூக்கிட்டு கொண்டு போய் ஓரமாக போட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மன்னர் வந்து ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி விற்கிற அந்த மனிதர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து கல்லை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அந்த காய்கறி கொடியை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து அந்த காய்கறி கொடியை தூக்குறாரு. அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கூட உள்ளார ஒரு சின்னதாக ஒரு பை ஒன்று இருக்குது. என்ன பையது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பொற்காசுகள் இருக்குது. அந்த பொற்காசுகளோடு சேர்த்து ஒரு சீட்டுமே இருக்குது. என்ன சீட்டு அதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. அதில் எழுதியிருக்கு, ஐயா நீங்கள் வந்து பல மனிதர்கள் இந்த வழியில் அந்த தடையை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் போய்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில மனிதர்கள்லாம் இங்கே தடை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க வண்டிகளை திருப்பிக்கிட்டு வேறு வழியில் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த தடைகளை வந்து எப்படியாவது நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல மனிதர்களை ஒன்று சேர்த்து இந்த தடையை நீக்கிட்டு இப்போ இந்த ரோடை வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்கீங்க. உங்களை மாதிரி மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. அதற்காக ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா 100 பொற்காசுகளுங்கிறது ரொம்ப பெரிய காசு. அது எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் போயிட்டுருக்காரு. இப்போ மன்னருக்குமே தெரிய வந்துருச்சு நாட்டில் வந்து ஒரு சிலர் இப்படி தான் இருக்காங்க, ஆனால் அதுலேயுமே ஒரு சில மக்கள் உண்மையிலேயே நல்ல மக்களுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த கதையை ஜென் குரு இந்த மனிதர்கிட்ட சொல்லிவிட்டு, இங்கே பாருப்பா இந்த கதையில் அந்த காய்கறி வியாபாரி வந்தார் பார்த்தீங்களா, அந்த வியாபாரி மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து இந்த தடைகளை ஒரு வாய்ப்பாக பார்க்கணும், நீ முன்னேறத்துக்கு ஒரு படிக்கலாக பார்க்கணும். அப்படி பார்த்தீன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிவார்டு உனக்கு கிடைக்கும். அந்த மனிதருக்கு கிடைச்சது மாதிரி கண்டிப்பாக அந்த தடையை நீக்கிட்டு நீ முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருந்தேன்னா அவருக்கு கிடைச்ச அந்த பொற்காசுகள் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலுமே அந்த ரிவார்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் இது தெரியாமல் பல மனிதர்கள் வந்து அந்த தடைகள்லாம் தாண்டாமல் அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட திசையவே மாற்றிக்கிட்டு வேறு வழியில் போயிடுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன தடைகளாகட்டும் பெரிய தடைகளாகட்டும் எல்லா தடைகளுமே கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி அந்த தடைகளை மீறி செயல்படப்பார், கண்டிப்பாக நீ முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு ஒரு உத்வேகம் பிறக்குது. அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி எல்லா தடைகளுமே ரொம்ப அசால்ட்டாக சால்வ் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளாகட்டும் சின்ன சின்ன தடைகளாகட்டும் அது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் கடவுள் வந்து கொடுக்குற ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கங்க. எல்லா வாய்ப்புகளுமே சரியாக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா எல்லா டைமுமே நீங்கள் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் ஒவ்வொரு தடைகளுமே ஒரு பெரிய ஒரு சுமையாக நினச்சி அந்த வழியில் பயணிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு தடைகளுமே உங்கள் வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த தடைகளை சரியானபடி பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.